வணக்கம், நான் டாக்டர் ரெட்வின். இந்த வீடியோவில் நம்ம டிஎம்ஜே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்கா இல்லையான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம்ஜே பிரச்சனைனால கஷ்டப்படுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கவலை, இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் பெர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியுமா, இது திரும்பவும் எனக்கு இந்த பிரச்சனை வராதபடி எனக்கு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்றது தான். கண்டிப்பாக டிஎம்ஜே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. அதுக்கு முன்னாடி டிஎம்ஜே பிரச்சனை எந்த நிலைமையில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வாயை திறக்கும் போது ஒரு சவுண்டு வருது இல்லையா, கிளிக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லும். அப்படி மட்டும் இருந்தாலுமே அது நம்ம டிஎம்ஜே பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம். இல்லை வாயே நம்மளால் திறக்க முடியலை, ரொம்ப வலியில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தலைவலி எல்லா டைப் ஆஃப் வலியும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை டிஎம்ஜே பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒன்று கிடையாது இல்லையா. ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த கிளிக்கிங் சவுண்ட் மட்டும் இருக்கிறது டிஎம்ஜே பிரச்சனையில் ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த காது பக்கத்தில் இங்கே சைடு ஃபுல்லாகவே வலி வருதுன்றது வேறு ஒரு சிவியர் ஸ்டேஜ். அதாவது டிஎம்ஜே பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருந்து வேறு நிறைய சில பிரச்சனைகள்லாம் சேர்ந்து வர்றது தான் அந்த ப்ராப்ளம். பட் ஒரு புரிதலுக்காக எல்லாருமே நம்ம காமனாக அந்த இந்த ஜாயிண்ட்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலே டிஎம்ஜே பிரச்சனை, டிஎம்ஜே டிஸார்டர் இல்லை டிஎம்ஜே பெயின் அப்படின்ற மாதிரி தான் காமனாக சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வகையான மருந்து, இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே டைமில் சரியாயிரும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆரம்ப காலத்திலே வந்தீங்கன்னா இந்த டிஎம்ஜே பிரச்சனையை கொஞ்சம் கூட ஈஸியாக சரி பண்ண முடியும். டைம் ஆக ஆக இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும், அதுக்கான இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் மாறுதல் அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நீங்கள் ரிக்கவர் ஆகிற டைம், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அது எவ்வளோ நாளில் சரியாகும்னு கேட்குறீங்க இல்லையா, அந்த டைமும் நம்மளுக்கு கூடுதல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் போக போக இந்த டிஎம்ஜே ப்ராப்ளத்தில் வர பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு காரணம் டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்கில் மசில்ஸ்லேயோ இல்லை டிஸ்கில் மட்டும்தான் தொடங்கும். அது டைம் ஆக ஆக வருஷங்கள் போக போக அதோட பிரச்சனை பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே போக ஆரம்பிக்கும். சில ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த அதாவது இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தேய்மானம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அந்த எலும்பில் தேய்மானம் வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த தேய்மானம் வரும், அதுக்கப்புறம் அந்த ஷேப் மாறும், எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம அதை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் ஷேப் வந்து நார்மலைஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே நார்மலாக வந்துருமான்னா அந்த மாதிரி ஷேப்பில் சேஞ்சஸ் வர கொண்டு வர முடியாது, எதுலேயுமே கொண்டு வர முடியாது. ஸோ அதே மாதிரி தான் டிஸ்கும், இந்த டிஎம்ஜி டிஸ்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஷேப், அதோட இடம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, அதனால தான் நம்மளுக்கு அந்த கிளிக்கிங் வருது, அந்த பிரச்சனைலாம் வருதுன்ற மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பொசிஷனை நம்ம திருப்பி நம்மளால் கொண்டு வந்து வைக்க முடியும். அதுவே அந்த டிஸ்க்கு வந்து ரொம்ப தேய்மானம் வந்து அந்த டிஸ்க்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் அதை சர்ஜரி பண்ணி தான் குணப்படுத்த முடியுன்ற மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். ஸோ யூஸ்வலாக இது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் நடக்காது. ஒரு ஒரு 5% இல்லை ஒரு 1-2% தான் காமனாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரைக்கும் கொண்டு போகிறது உண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வலி தாங்க முடியாமல் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிஎம்ஜே பிரச்சனையை வந்து நம்ம ரொம்ப சிவியராக விடக்கூடாது. ஆரம்ப நிலையிலேயே இல்லை வலி இருக்குது, கொஞ்சம் என்னால் தாங்கக்கூடிய வலி இருக்குது அப்படின்ற போதே நம்ம வந்து அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். நாள் போக போக அதோட சிவியாரிட்டி போக போக அதை இர்ரிவர்சிபிளான டேமேஜ் க்ரியேட் பண்ணும். அதாவது அதை திரும்பவும் நம்ம நார்மலாக கொண்டு வர முடியாத அளவுக்கு அந்த டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எய்தர் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சர்ஜரி பண்ணாலும் பெரிய அளவில் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போயிடும். அது எப்படி பார்த்தாலும் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அவ்வளோக்கு டேமேஜ் வர்றது வந்து நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல, சில பேருக்கு தான் ஆகுது. அப்படின்னாலும் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சிவியராக போகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இது சீக்கிரமாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பழைய நிலைமைக்கே ஈஸியாக உங்களால் கொண்டு போக முடியும். ஒரு மாதம் இல்லை 2-3 பழைய மாதிரி உங்களால் கொண்டு போக முடியும். மீண்டும் இந்த பிரச்சனை திரும்ப வருமா, அதாவது எனக்கு ஒரு தடவை சரியாயிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு சரியாயிடுச்சு, திரும்பவும் இந்த பிரச்சனை வருமானா, அது நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து. இப்போ டயக்னோஸ்ல நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே என்னென்னா ஃபிசியலாஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அதாவது ரொம்ப அவசரப்பட்டு இன்றைக்கே உங்களோட வலியை ஃபுல்லாக நம்ம இது பண்ணிடணும், நிறைய டேப்லெட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் அது ப்ராப்பராக அதோட பொசிஷனில் அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீல் பண்ண வைக்கிறனால யூஸ்வலாகவே அதோட பிரச்சனை பெரிய அளவில் திரும்ப வராது. எப்போமாவது லேசாக ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர ஆரம்ப காலத்தில் என்ன வழியோடு நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த பிரச்சனை திரும்பவும் பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
அது மாதிரி டிஎம்ஜே பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வருது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அது பிரச்சனை சரியாயிடுச்சுனாலும் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சில விஷயங்களை நம்ம செய்யணும், சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களும் நம்மளை கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு திரும்பவும் இந்த டிஎம்ஜே பிரச்சனை வராமல் நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். டயக்னோஸில் நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எந்த பேஷண்ட்டுக்கு பண்ணாலுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியராக கொடுப்போம். அதனாலேயே அவங்க அதை ஃபியூ இயர்ஸ் இல்லை கொஞ்சம் மாதம் அதை ஃபாலோ பண்ணும்போது திரும்பவும் அவங்களுக்கு அந்த பழைய மாதிரி பிரச்சனை வர்றதை நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். அது மாதிரி இந்த டிஎம்ஜே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த டிஎம்ஜே பிரச்சனையை மட்டும், அதாவது இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற வலியை மட்டுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம நோக்கமாக இருந்ததுன்னா நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த டிஎம்ஜே பிரச்சனைன்னு சொல்கிறது இந்த இடத்துல மட்டும் இருக்கும். அந்த நாள் போக போக அந்த பிரச்சனை பெருசாகும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உள்ள வலி வேறு சில இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கழுத்து வலி, ஷோல்டர் வலி, அதெல்லாம் வரும். ஸோ இப்போ கழுத்து வலி, ஷோல்டர் வலி இருக்கும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இங்கே இருக்கிற வலி மட்டும்தான் இங்கே கீழே வரும். மற்றபடி இங்கே இருக்கிற இந்த சதைகளுக்கோ இந்த நரம்புகளுக்கோ வேறு பிரச்சனை வந்திருக்காது. பட் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகுது, இன்னும் சில மாதம் ஆகுது அப்படின்னு ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். இங்கே இருக்கிற மசில்ஸும் அதோட தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நரம்பிலெல்லாம் சில அழுத்தம் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நாட்கள் போக போக என்ன ஆகும்னா, ப்ராப்ளம் இங்கே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராப்ளம் வர மாதிரி ஆகும். அதனால தான் சில பேர் ரொம்ப வருஷமாக டிஎம்ஜியில் அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அவங்களுக்கு வந்து கால் வலி இருக்கிறது, முதுகு வலி இருக்கிறது, தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருது. இந்த ரீசனுக்கெலாம் என்னென்னா, ஆரம்பத்தில் ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம், இங்கே வர வலி மட்டும் இந்த இடம் ஃபுல்லாக பரவுது அப்படின்னு. பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த வலி மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையே உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா டிஎம்ஜே பிரச்சனை ரொம்ப நாள் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடம்போட போஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்படி உட்காடுறோம், நிற்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது, ஸோ ஒரு பிரச்சனைக்கு அடுத்தது அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது அதை மீண்டும் குணப்படுத்தி அதை மறுபடியும் பழைய மாதிரி நம்ம சரி பண்ணணும், அதை பெர்மனெண்ட்டாக நம்ம கியூர் பண்ணணுன்றது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக மாறிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இந்த பிரச்சனை இந்த இடத்துல மட்டுமே இருக்கும்போது நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாகவே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, அப்போ எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டால் உங்களுக்கும் பண்ண முடியும். பட் நம்ம அந்த அதுக்கான எடுக்கிற அந்த முயற்சிகளும் அதுக்கான நம்ம வெயிட் பண்ணி அது கியூர் ஆகிற டைம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேபி கொஞ்சம் கூட நாட்கள் ஆகலாம். மற்றபடி எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இருக்குது. பட் பொதுவாகவே எல்லா வியாதிலையும் இருக்கிற மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டாக்டருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கும் சீக்கிரமாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், இப்போ டிஎம்ஜே பிரச்சனைனால இருக்கீங்க, இனி வலி ரொம்ப இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்ச நாள் கூட பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். டயக்னோஸில் எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட சிஸ்டமிக் எவாலுவேஷன், அதாவது முழு பாடியிலையுமே அவங்களுக்கு எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த ஸ்டேஜில் அப்போ அவங்க இருக்காங்க, வேறு ஏதாவது அவங்களுக்கு மெடிசன் தேவைப்படுதா, இல்லை அவங்க இந்த ஒரு பிரச்சனைனால மட்டும் தான் கஷ்டப்படுறாங்களா, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணுறனால எங்களால் எல்லா பேஷண்ட்டுக்குமே ப்ராப்பராக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியுது. ஸோ நீங்களும் டிஎம்ஜே பிரச்சனையால் கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாராக இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி.